ஹலோ எவ்ரி ஒன், திவாகர் ரவிராம் ஸ்ரீவாகர் ஜாப்ஸ் அண்ட் ரெடியூ வெல்கம்ஸ் யூ டு திஸ் நியூ வீடியோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க டாப் காலேஜஸில் எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் எடுங்க அப்படின்ற மாதிரி. அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ டாப் காலேஜ் எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் எடுக்கலாமா, இல்லை எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் கன்சிடர் பண்ணலாம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அப்படின்றத அந்த வீடியோ பார்க்க போகிறோம். நான் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டியா, அண்ணா யூனிவர்சிட்டியில் எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் எடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப கைடன்ஸ் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸில் யூஸ்லெஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்து ஸ்ட்ரகிள் ஆகிறவங்களாம் ஸோ நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் அந்த காலேஜ் பேருக்காண்டி போகிறாங்க, பட் அந்த காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கா, இல்லை ஓவரால் ஸ்கோப் என்ன. மெயினாக வந்து பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளேஸ்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறத விட ஓவரால் சினாரியோ என்னன்றதை தான் நீங்கள் பார்க்கணும். எந்த காலேஜில் வேணால் ஜாயின் பண்ணுங்கள், பட் அந்த ஓவரால் சினாரியோவில் இன்றைக்கி வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா, வெளியே வந்து எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஸோ பர்டிகுலர் காலேஜில் இந்த காலேஜில் வந்து போயிட்டு இந்த காலேஜ் சிஎஸ்சிக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த காலேஜில் இசிஇக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா, ட்ரிபிள் இ கொடுக்குறாங்களா, மெக்கானிக்கல் கொடுக்கலாங்கிறாங்க அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்து அந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறத விட ஓவரால் சினாரியோ எப்படி இருக்குது, இன்றைக்கி வந்து வேர்ல்டுக்கு என்ன நீடு, அதுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும், எந்த கோர்ஸ் படித்தா ஃப்யூச்சரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும், எந்தெந்த கோர்ஸ்லாம் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி படிக்கணும். ஸோ இதே மாதிரி டிஎன்ஏ ரிலவெண்ட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது, செக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் இருக்கக்கூடிய கோர்சஸ் அண்டு எம்ஐடி கேம்பஸ் உள்ள இருக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து 200 out of 200 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரே கனவு எந்த காலேஜாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்றதா அவங்களோட ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் எடுக்கலாம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதே தான் மற்ற காலேஜஸ்லையும் சேம் தான், இந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்கிறோம் அதே டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து அடுத்த லெவல் உள்ள காலேஜஸில் எடுக்கலாம், எந்த எந்தெந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற காலேஜஸ்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ என்ன தான் ரிசர்ச் அதுன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக இன்றைக்கி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி அது ஃபஸ்ட் ஆப்ஷன். அது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, கம்பெனிஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக அந்த கோர்சஸை பார்க்குறதில்ல, சிலபஸில் மேபி மைனர் சேஞ்சஸ் இருந்தால் கூட கம்பெனிஸ் வந்து அதை ரெண்டு பேரையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ். இது ரொம்பவே சூப்பரான கோர்ஸு, பட் ஆனால் என்ன அப்படின்னா சில பசங்க வந்து ஏஐடிஎஸ் தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பட் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவிலையும் கிடையாது. என்ன அப்படின்னா ஏஐடிஎஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு நீங்கள் காலேஜில் வந்து நிறைய கற்றுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கவே முடியாது. ஜஸ்ட் எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் வந்து எப்படி வெளியே வராங்களோ அந்த லெவலில் தான் நீங்களும் வெளியே வர முடியும். சரியா, சில காலேஜ் வந்து நேம் பிளேட் வேணால் நல்லா வச்சுக்கலாம், ஏஐடிஎஸ் ஏஎம்எல் ஓகேவா, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி நேம் பிளேட் வேணால் வச்சுக்கலாம். எப்படி நீங்கள் ஹோட்டல் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உயர்தர சைவம் பெஸ்ட்டு பெஸ்ட் ஹோட்டல் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, பட் உள்ளே போனால் ஒன்றும் இருக்காது இல்லை. ஸோ அந்த மாதிரி வேணால் நிறைய நேம் பிளேட்ஸ் நிறையா வச்சுக்கலாம், பட் வந்து அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமானா, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ் இன்ஜினியரிங் படித்தாலும் ஏஐடிஎஸ் படித்தாலும் இங்கே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அடிஷ்னலாக நிறைய கோர்சஸ் கற்றுக்குறீங்க, அவங்க சொந்த முயற்சியில் அளவுக்கு கோர்சஸ் கற்றுக்குறீங்கன்றது தான் இருக்குது. காலேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிக் கொடுப்பாங்களோ அதுதான் பேசிக்காக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து காலேஜ்லேயே கம்மியாக தான் இருப்பாங்க. சில ப்ரொஃபஸர்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாலேஜ் உள்ளவங்களாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து சேம் தான், என்னை பொறுத்தளவுக்கு எல்லாம் எதுவும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எதை வேணால் நீங்கள் எடுக்கலாம், அந்த அது ரிலவெண்ட்டான என்ன கோர்சஸ் வேணால் எடுக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நல்ல பூமிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை நல்லா ஐடி செக்டரில் ஒர்க் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக்ன்றது பார்த்தீங்கன்னா எவர் கிரீன், முன்னாடி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஒரு டைமில் பீக்கில் இருந்தது, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நல்ல பீக்கில் இருக்குது. பட் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதோட இது மவுஸ் மட்டும் குறையவே இல்லை, ஆவரேஜாக எப்பயுமே அவங்க வச்சிருக்க சீட்ஸ் வந்து எப்பயுமே நல்லா இருக்குது. ஸோ எந்த காலேஜ்லேயும் ஈஸியை வந்து கம்மி பண்ணாதான் சான்சஸே இல்லை. ஸோ அப்போ வந்து பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி மெக்கானிக்கல் சிவில் அடி வாங்குற மாதிரி எப்பயுமே வந்து ஈஸியை வந்து இந்தளவுக்கு கம்மியானதே கிடையாது, அதனால் ஈஸியுமே நல்லா இருக்குது. பட் இன்னும் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் எலக்ட்ரானிக்ஸில் மட்டும் நிறைய டெக்னாலஜிஸ் வரனால நீங்கள் தாராளமாக ஈஸி எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரிஸ் எல்லாமே இப்போது
எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வருது, பேட்டரிஸ் பூமிங்ல இருக்கு, ரெனியூவபிள் எனர்ஜி அதாவது சோலார் பேனல் இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் நிறைய வருது. ஆனால் எலக்ட்ரிக்கல் செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நிறைய எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம். ஓகேவா? ஸோ அதனால எலக்ட்ரிக்கல் செக்டர் வந்து நல்லா பூமிங்ல இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன்ல பாத்தீங்க அப்படின்னா, ஃபேன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிமோட்லேயே ஆன் பண்ணுற மாதிரி ஃபேன் வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் லாக் வந்துருச்சு. வீட்டு பூட்டு பூட்டு போடுறது வந்து எலக்ட்ரானிக் பூட்டு வந்திருக்கு. இதே மாதிரி நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஐஓடி, இப்போ ஃபேன் வந்து டிவி வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட ரிமோட் வந்து நம்ம மொபைல்லேயே, நம்ம டிவி நிறைய டிவியோட ரிமோட்ஸ் வந்து மொபைல்லேயே வந்துருச்சு. ஏசியோட ரிமோட் மொபைல்லேயே வந்துருச்சு. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து கம்பைன்ட் ஆகுது. சில இடத்துல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு சாஃப்ட்வேர் இது மூணுமே கம்பைன் ஆகுது. ஸோ அதெல்லாம் ஐஓடி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. பிளஸ் வந்து அடிஷ்னலாக நீங்கள் கோடிங் லாங்குவேஜஸ் கற்றுக்கணும். இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்துட்டா பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இப்போ விண்ட் எனர்ஜி இருக்கு அப்படின்னா அதுல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. சோலார் பேனல் டிசைன்ல வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து கத்துக்கிட்டீங்க. இப்போ விஎல்எஸ்ஐ டிசைன் இருக்கு. அடுத்து வந்து பியூர் ஹார்ட்வேர்ல போனோம்னா எம்பரட் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த மாதிரியான அடிஷ்னல் டெக்னாலஜிஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நல்லாவே கோர் இன்ஜினியரிங்ல நல்ல டிமாண்ட் இருக்கும். அது எல்லாமே நீங்க அடிஷ்னலா ப்ரோக்ராமிங், டேட்டா சயின்ஸ் இதெல்லாமே கத்துக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி போகிறீங்க, ஒரு ஃபேன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐஓடி ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுற கம்பெனியோ, அங்கேயும் கண்டிப்பாக வந்து டேட்டா சயின்ஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இந்த கோர் இன்ஜினியரிங் ப்ளஸ் டேட்டா சயின்ஸ், டேட்டா சயின்ஸ்க்கான டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே போதும், நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான். அதாவது மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ், மெடிக்கல் ரிலவெண்ட்டாக இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் அவங்க இப்போ நம்ம போவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட்க்கு அப்புறம் இது நிறையாவே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுற மிஷினாக இருக்கட்டும் பார்க்குறீங்க. இப்போ என்ன அப்படின்னா டாக்டர் வந்து நம்ம தொடாமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தான். முன்னாடி இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதோட நீடு வந்து அதிகமாக இருக்கனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னு செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாயிருக்கு. ஓகேவா? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தரமாக போகலாம். எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான். அதனால் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வச்சுக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா சயின்ஸ் அடிஷ்னலாக கற்றுக்கலாம், ஏஐ டூல்ஸ் அதிகமாக அடிஷ்னலாக கற்றுக்கலாம். ஏன்னா உங்களோட பயோமெடிக்கலையும் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ வந்து ஹெல்த் செக்டரில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது தேவைப்படுது. அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்றப்போ இது வச்சுக்கலாம். இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் பெருசாக ட்ரிபிள் இசி பெருசாக வந்து அந்த அது சேம் ரிலவெண்ட்டாக தான் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தமான சில சப்ஜெக்ட்ஸ் வரும். அதனால் வந்து இதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா, தாராளமாக இதுவும் படிக்கலாம். அடுத்தது வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஏன்னா இப்போ வந்து என்ன இதில் மெயின் ப்ராப்ளம் அப்படின்னா நியூ இண்டஸ்ட்ரீஸ் வந்து எதுவுமே உள்ளே வரதில்லை. நியூ கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோ, நியூ பைக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோ, இல்லை நியூ ஏதோ ப்ராடக்ட் ஒரு மெக்கானிக்கலில் வந்துட்டு ஒரு நியூ ப்ராடக்ட் வருது அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் பார்த்தீங்கன்னா மொபைல் பிளான்ட் நிறையா வந்துட்டுருக்கு. அப்போ அந்ததில் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் நிறையா வருது. நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா டே டு லைஃப் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்செட்லேருந்து எல்லாமே புதுசாக மாறிட்டே வருது. புது புது ப்ராடக்ட் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது. மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஜின் ரெடியூஸ் பண்ணுறாங்க. இன்ஜின் ரெடியூஸ் பண்ணிட்டு பேட்டரிஸ் அண்ட் மோட்டார்ஸ் உள்ளே வருது. அப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் அடி வாங்குது. கொஞ்சம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஆல்ரெடி இருக்கக்கூடியதுல இருந்து இப்போ ரெடியூஸ் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஆல்ரெடி இருக்க இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம வேலை தேடலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் போகலாம். கொஞ்சம் மெக்கானிக்கல் ஒரு நீடு அந்த இடத்துல இருக்கும். அதாவது ஓரளவுக்கு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு. இல்லை டிஃபென்ஸ் செக்டர் போகலாம். ஸோ அந்த மாதிரியான நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போகிறதுனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ இது வந்து ஸ்கோப் இருக்குது. இன்னும் ஃபியூச்சரில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் தான் பண்ண போகிறாங்க. நல்ல ஸ்கோப் இருக்குது. பட் நீங்கள் அந்தளவுக்கு ஸ்கில்டாக இருக்கணும். இப்போ இந்தியாவில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னும் ஆட்டோமேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்தளவுக்கு ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ் வந்து வெளியே வரல. ஸோ அதுதான் வந்து இன்னுமே நம்மளால் அந்தளவுக்கு ஆட்டோமேஷன் பண்ண முடியல. இன்னும்
மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னுமே மேனுவல் ஒர்க் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படின்றப்போ இன்னுமே நல்ல க்ரோத் இருக்குது, பட் வந்து நீங்கள் நல்லா ஸ்கில்டாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்குது, ஃபேமிலியில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் சிவில் இன்ஜினியருக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது, நான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் மட்டும்தான் அந்த ஜாப் போகணும், இதுதான் என்னோட இதுன்னு ஏதாவது ரொம்ப கனவுகள் இருந்தால் மட்டும் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் எடுங்க. மற்றபடி வந்து இன்னைக்கு ஆல்ரெடி சிவில் இன்ஜினியர்ஸ் நிறைய இருக்காங்க மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா இருக்காங்க நிறைய இன்ஜினியர்ஸ். அவங்களுக்கே ஹெவி காம்படிஷன், நீங்கள் எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம் சிவில் இன்ஜினியரிங். இப்போ நீங்கள் நாலேஜ் இருந்தால் எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம், ஹெவி காம்படிஷன் இருக்கும். அந்த காம்படிஷன் தகுந்த மாதிரி நீங்கள் ரெடியாகி வரணும். ஸோ டாப் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி, கம்பெனிஸில் போய் வேலை பார்க்குற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. ஸோ அது பாருங்கள். இப்போ ஏன்னா இதுலேயும் இப்போ சிவில் இன்ஜினியரிங்லையும் பார்த்தீங்கன்னா டிசைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எனக்கு எப்படி வீடு வேணும், என்ன சைஸு இதெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா அதுவே எனக்கு வந்து இப்போ டிசைன் பண்ணி கொடுத்துரும். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படும், எவ்வளோ எல்லா எது எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆள் வேணும், எவ்வளோ நாள் பண்ணால் எப்படி எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ டூல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊருக்கே ஒரு ஆள் இருந்தால் போதும், இந்த அளவுக்கு நாலேஜ் உள்ள ஆள் ஒரு ஆள் இருந்தாலே அவரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரிப்போர்ட் வந்து ஒரு ஊரில் கட்டக்கூடிய எல்லா வீடுக்குமே கொடுத்துருவார். ஸோ அதனால வந்து அந்தளவுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாயிட்டே வரும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிசர்ச் சைட்ல தான் நல்ல இதுக்கெல்லாம் ஸ்கோப் இருக்கு. அதாவது நார்மல் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் யார் அந்தளவுக்கு இப்போ மெட்டீரியல் சயின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களை எடுக்க மாட்டாங்க. ரிசர்ச் ஓரியன்டாக நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் ரொம்ப லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான். நல்லா வீட்டில் வந்து நல்லா வெல்த்தாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணணும், நான் சும்மா படிச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து வேலைக்கு போகணுன்ற தேவையில்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுக்கலாம். நான் ரிசர்ச் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்து அதில் தான் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம், ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் பொசிஷன் போகலாம். பட் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல கோர்ஸ் இல்லை. அதே மாதிரி தான் மைனிங் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் இதெல்லாம் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ். ஸோ தமிழ் மீடியம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது, சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட். அடுத்து வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், பட் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லிமிட்டடாக தான் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேஸாக உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு எதாவது பேக்ரவுண்ட் இருக்கான்றதை பார்த்துடுங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அவாய்ட் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி அவாய்ட் பண்ணலாம், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லேயும் உங்களுக்கு எதாவது பேக்ரவுண்ட் இருந்தால் நீங்கள் இது சிவில் ரிலவெண்ட்டான டிபார்ட்மெண்ட், அது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்றது பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இல்லை ரிசர்ச் போகிறேன் அப்படின்னாலும் நான் எப்படி மெட்டீரியல் அண்ட் சயின்ஸ்க்கு சொன்னேன் அந்த மாதிரியான உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ இதுதான் இங்கே இருக்கு. நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கியூட் பிரான்ச்சஸ் தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டான எந்த கோர்சஸ் வேணால் எடுக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அடுத்து வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஃபைனல் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அனலைஸ் பண்ணுங்கள், நீங்களும் உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் வீட்லேயும் நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, ஸோ அவங்கக்கிட்டையும் சஜஷன்ஸ் கேளுங்க. பட் யார்கிட்ட சஜஷன்ஸ் கேட்குறீங்க, இன்றைக்கி அவங்க அப்டேட்டடாக இருப்பாங்களான்றது தெரியும். நம்ம ஏன்னா நானே இப்போது எங்கள் வீட்லேயோ இல்லை என் பிரதர்ஸ் என் கசின்ஸ்லாம் பேசுகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே நல்ல பொசிஷனில் இருக்காங்க, நல்ல வேலையில் இருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் எது பெஸ்ட்டு காலேஜ்னு இப்போ கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலோ கேட்குறேன் அப்படின்னா அவங்க படிக்கிறப்ப எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருந்ததோ அதுதான் சொல்கிறாங்க. இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டில் எது இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சூஸ் பண்ணும். அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க நசில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க, அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு கரண்ட் ரெண்டு தெரிஞ்சவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டாப் காலேஜஸில் உங்கள் சீனியர்ஸ்லாம் படிப்பாங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க. ஒரே ஆள்கிட்ட கேட்டு டிசைட் பண்ணாதீங்க, நாலஞ்சு பேர்கிட்ட கேளுங்க, நிறைய பேர்கிட்ட கேளுங்க, கேட்டுட்டு ஃபைனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.